வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடத்துல நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பிஎட் எம்எட் கல்லூரி மாணவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிஎட் அப்ளைடர் காலேஜஸில், எம்எட் அப்ளைடர் காலேஜஸில் இந்த மாதிரி பிஎட் எம்எட் வந்து படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கான அந்த ஆசிரியர் பயிற்சி வகுப்பு முதன்முறையாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலாட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டங்கள் இருக்குது. அந்த 38 மாவட்டங்களில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அப்ளைடர் காலேஜஸில் ஆசிரியர் பயிற்சி வகுப்பு செல்வதற்கு முதன் முதலாக பள்ளி கல்வித்துறையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக ஒரு ஸ்கூலில் இந்த மாதிரி ட்ரைனிங் போகிற மாதிரி இருந்தால் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கிட்ட தான் பர்மிஷன் வாங்குவோம். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த TNTEU-லேருந்து ஒட்டுக்காக கலெக்ட் பண்ணி எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த பள்ளிகளுக்கு, அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு ஆசிரியர் பயிற்சி வகுப்புகள் செல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தற்காலிக ஆசிரியர் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிப்பதற்கு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் ஆர்வம் காட்டவில்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 மாதங்களுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 10th, 11th, 12th இந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடம் எடுப்பதற்கு. ஸோ போஸ்டிங் வந்து இன்னும் போகலாம், நல்லா டெம்பரரியாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போஸ்டிங் போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான், இப்போ 10,000, 12,000, 7,000 இந்த மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க. அதனால் அதை விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து யாரும் ஆர்வம் காட்டவில்லை. இப்போ இந்த பிஎட் மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 நாள் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ப்ராக்டிஸ் வந்து போகணும். ஸோ அதனால் பிஎட் எம்எட் மாணவர்களை வச்சு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மாணவர்களுக்கான வகுப்புகள் வந்து நடத்தப்படுகிறது. 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கான வகுப்புகள் வந்து நடத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஊடக தளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி குறிப்பு வெளியாகியுள்ளது. ஏன்னா 10 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுத் தேர்வுக்கு வந்து மாணவர்கள் தயாராக வேண்டும், 10th, 11th, 12th. இந்த பிஎட் மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80 நாள் இந்த மாதிரி டீச்சிங் ப்ராக்டிஸ் வந்து போவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை வந்து இந்த மாதிரி பாடம் எடுப்பதற்கு கல்வித்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிடப்பட்டுள்ளது, தற்காலிக ஆசிரியருக்கு பதிலாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக தந்திலுமே ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதுக்கான குறிப்பு வீடியோ தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு யாரும் விண்ணப்பிக்க முன்வராத நிலையில் பிஎட் எம்எட் மாணவர்களை கொண்டு மாணவர்களுக்கு பாடம் நடத்த கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆசிரியர் காலி பணியிடங்களில் 7,500 ரூபாய், 10,000, 12,000 ரூபாய் சம்பளத்தில் 10 மாதங்களுக்கு மட்டும் வேலை என்ற அறிவிப்பை கல்வித்துறை வெளியிட்டது. குறைந்த சம்பளம் காரணமாக பெரிய அளவில் யாரும் விண்ணப்பிக்க முன்வரவில்லை. 24 மாவட்டங்களில் 2,000 பேர் மட்டுமே பணியில் சேர்ந்துள்ளனர். இந்த நிலையில் இளங்கலை மற்றும் முதுகலை ஆசிரியர் பயிற்சி மாணவர்களை கொண்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதற்கு கல்வித்துறை முயற்சித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.